முதற்கண் நெஞ்சம் நிறைந்த வணக்கங்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே நாராயணன் சொன்னதைப் போல ஏறக்குறைய 2.5 மணி நேரம் 3 மணி நேரத்தை தொட இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் அனைவருமே பொறுமையாக இங்கே அன்பாக என்னோடு இந்த அன்பை பகிர்ந்து கொண்டிருப்பதற்கு நான் என்ன தவம் செய்தேனோ என்று நினைக்கும் அளவிற்கு நான் இங்கே நின்று கொண்டிருக்கிறேன். ஏறக்குறைய இது நமக்கெல்லாம் மதி. இங்கே அண்ணன் நக்கீரன் கோபால் அவர்கள் பக்கத்தில் இருந்து கொண்டு சொன்னார்கள், ஒவ்வொருத்தரும் ஒரு வியூவில் பேசுகிறாங்களே அப்படின்னா, யாருமே ரிப்பீட் பண்ணலையே அப்படின்னு, ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நோக்கத்தோட ஒவ்வொரு விதமாக பேசுகிறாங்க, எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சொன்னேன். இது எனக்கும் ஒரு மிகுந்த மகிழ்ச்சியை தந்தது. ஏனென்றால் ஒவ்வொருவரும் அவரவர்கள் வகையில் ஒரு மிகப்பெரிய ஒரு அன்பை பகிர்ந்து கொண்டது. ஏனென்றால் பல வகையில் நான் அவர்களோடு தொடர்பு கொண்டிருக்கிறேன் என்பது தான். இதில் எதுவுமே செயற்கை கிடையாது. இது வந்து தம்பி கார்த்திகை செல்வன் சொல்லும் பொழுது சுபாஷ் அவங்க கல்யாணத்துக்கு போனதும் ஆவுடையப்பன் கல்யாணத்துக்கு போனதெல்லாம் சொன்னார். எனக்கு எப்போவுமே இதெல்லாம் வந்து இயல்பாக நம்மோடு இருக்கிறவங்க நம்ம எவ்வளோ கஷ்டம், இன்னும் சொல்லப்போனால் சுபாஷ் கல்யாணத்துக்கு போகிறதுக்கு வந்து நான் வந்து எவ்வளோ நேரம் ட்ராவல் பண்ணேன்னு இருக்கிற 24 மணி நேரம் தூங்காமல் ட்ராவல் பண்ணி போன ஒரு திருமணம் அது. நம்மளோட தினம் தினம் பார்த்து கொண்டிருக்கின்ற ஒரு தம்பியோட திருமணத்திற்கு போக வேண்டும்னு, அதே மாதிரி அங்கேருந்து நேராக காரில் திருப்பி கன்னியாகுமரி போனது இது வரைக்கும் லாங்கஸ்ட் ஒன் ஆஃப் த ட்ராவல்ஸ். இது ஏன்னா இதில் வந்து ஒரு செயற்கைத்தன்மையோ எதுவுமே இல்லை. நம்ம தம்பி கூப்பிட்டாங்க, அவங்களாம் ரொம்ப நாளாக நம்ம பார்த்துட்ருக்கோம், அவங்கள முடிஞ்சால் போகணும். எல்லா தம்பிங்க அப்படி பார்த்தா இன்னும் 2-3 தம்பிங்க கல்யாணத்துக்கெலாம் போக முடியல, போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வந்து சபீர் போன்றவர்களெல்லாம் அங்கே பார்க்கும்போது, ஆக இது ஒரு குடும்பம் அவ்வளோதான். என்னை பொறுத்த மட்டும் எந்த மாற்று கருத்தாக கூட இருக்கலாம். நீங்கள் சொன்ன மாதிரி மரியாதைக்குரிய நான் மாலன் அவர்கள் மிக சிறு வயதிலிருந்தே நான் எங்கள் அப்பா நிகழ்ச்சி நடத்த போகும்போது அவங்க கூட நான் பார்வையாளராக போயிருக்கிறேன். அந்த பார்வையாளராக போன காலத்தில் இருந்து எல்லோரிடமுமே ஒரு இயல்பாக இன்னும் சொல்ல ரொம்ப பெருமையாக என்னால் இங்கே நின்று சொல்ல முடியும். இந்த ரங்கராஜ் பாண்டே போன்றவர்கள்லாம் சொல்லும் பொழுது இப்படியா அப்படியான்லாம், அதாவது சில பேர் வந்து என்னை உச்சப்பட்ட அந்த ஒரு பதவியில் கொண்டு உட்கார வச்சிடுறாங்க. தயவு செய்து அப்படிப்பட்ட பதவியிலலாம் என்னை உட்கார வைக்க வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். நான் சாதாரணமாக மக்களோடு மக்களாக நடை போட்டு அவங்க கூட உட்கார்ந்து சாப்பிட்டு என்னால் அவங்களுக்கு என்ன உதவி செய்ய முடியுமோ அத்தகைய உதவி செய்கின்ற ஒரு வாழ்க்கையை தான் நான் வாழ வேண்டும் என்று நினைக்கிறேன். அதனால் பல பேர் கவர்னர் ஆகிட்டாங்க, ஒரு இப்படிதான் போயிட்டுருப்பாங்க, இப்படி ரிவர்ஸ் கிடையாது அப்படின்ன மாதிரி நினைக்கிற மாதிரி எல்லாருமே பேசுகிறாங்க. அது வந்து எனக்கு அதனால தான் நான் யாரோ சொன்னாங்க தலையை குனிச்சிக்கிட்டாங்க அப்படின்போது அது எனக்கு ரொம்ப விருப்பம் இல்லாத ஒரு விஷயம். ஏனென்றால் இங்கே எல்லாரையும் பார்த்து மனநிறைவு. இப்போ சகோதரர் பாண்டே கூட கடுமையான விவாதங்கள் வந்திருக்கிறது, ஆனாலும் முடிந்த பின்பு அந்த விவாதத்தில் உள்ள கசப்பு கொஞ்சம் கூட இல்லாமல் அடுத்த நிமிடம் கார்த்திகை செல்வன்லாம் ரொம்ப வருடங்களுக்கு முன்னால், அதாவது நான் வந்து இவங்களெல்லாம் வந்து அண்ணன் தம்பி அப்படின்னு தான் கூப்பிட்ற அளவுக்கு தான் அவர்களோட எல்லாரோட அந்த நட்பு. தம்பி ஈவேரா சொன்ன மாதிரி இவங்களெல்லாம் விட முடியாது, ஈவேரா விட்டுட்டு நான் பேச முடியுமா அவ்வளோதான், நான் சாயந்தரம் ஃபோன் பண்ணி என்னை ஏதாவது சண்டை போட்டால் நான் என்ன பண்ண, அந்த அளவுக்கு அதாவது உரிமை. அது மட்டும் இல்லை, இங்கே வந்து பல பேர் பேசும்போது மரியாதைக்குரிய நமது துக்ளக் அண்ணன் ரமேஷ் அவர்கள் போன்றவர்கள் எல்லாம், அதே மாதிரி இன்னைக்கு கூட அவர் நம்ம நாராயண் சொன்ன மாதிரி இவங்க எல்லாருமே அஸ்விகா போன்றவர்கள், அஸ்வினி சோக வர்ஷினி அவங்களெல்லாம் எல்லாரையுமே பார்த்து என்ன பண்ணால் அவங்க கேள்வி கேட்கறதுல உள்ள அந்த ஒரு நியாயத்தையும் அந்த ஒரு அழகையும் கூட நான் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு எனக்கு ரொம்ப நல்லா பண்ணி அது வந்து நான் அடிக்கடி சகோதரர் பாண்டிகிட்ட பேசியிருக்கேன், தம்பி கார்த்திக்கிட்ட பேசியிருக்கேன், அதுக்கப்புறம் அஸ்விகா தான் சொல்லுவேன் அவங்ககிட்ட பேசியிருக்கேன். இவங்ககிட்டலாம் வந்து அதாவது ஒரு பகிர்ந்து அளிப்பது அவ்வளோதான். இதில் ஆனால் இதில் 2-3 மாநிலங்களில் 2-3 சின்ன சின்ன விஷயத்துக்கு முதல் பதில் சொல்லிடுறேன். ஏன்னா ரொம்ப சுருக்கமாகவும் எனக்கு இன்னும் ஒரு சின்ன ஆசை, இவ்வளோ பேர் வந்திருக்கீங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு படம் எடுத்துக்கணுன்ற ஒரு ஆசை. ஏன் கூட படம் எடுத்துக்கிறதுக்கு நிறைய பேர் ஆசைப்படுறாங்க, ஆனால் நம்மெல்லாம் சேர்ந்து நின்று அதனால தான் யாராலும் போயிடக்கூடாதுன்றதுல ஒரு அதனால தான் எல்லாரும் சாப்பிட்டுட்டு எல்லாம் படம் எடுத்துகிட்டு சாப்பிட்டுட்டு போகணும் அப்படின்றது. ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு நிகழ்வு, வருங்கால அரசியலில் வரலாற்று பதிவு, இது சாதாரண விஷயம் இல்லை. இன்னும் சொல்லப்போனால்
இன்றைக்கு வந்து நமது மரியாதைக்குரிய சந்திரசூட் அவர்களை வந்து இன்னைக்கு தலைமை நீதிபதி ஆகும்போது ஒரு கருத்தை சொல்கிறார்கள். அப்பா தலைமை நீதிபதியாக இருந்து மகனும் தலைமை நீதிபதியாக இருந்து அப்பாவின் தீர்ப்பையே எதிர்த்து தீர்ப்பு எழுதியவர், அதனால் தலைமை நீதிபதி. ஏறக்குறைய இது எனக்கும் பொருந்தும். ஏனென்றால் அப்பா ஒரு தேசிய கட்சியின் தலைவராக இருந்து மகள் ஒரு தேசிய கட்சிக்கு நேர் எதிர்மான கட்சிக்கு சேர்ந்து மாநில தலைவராக மாறி தமிழக சரித்திரம் எழுதும் பொழுது அப்பா ஒரு கட்சியின் மாநில தலைவர், மகள் ஒரு மாநில கட்சியின் தலைவர் இருந்தார் என்ற பெயரை வாங்கியது என்பது உண்மையிலேயே நான் இந்த தமிழகத்திற்கு செய்த மிகப்பெரிய கடமை என்று நான் நினைக்கிறேன். அது மட்டுமல்ல, தெலுங்கானாவுக்கு போனவுடன் இங்கே சகோதரர்கள் இடிவி ராஜா அவர்கள் பேசும்பொழுது கூட அவர்களெல்லாம் எனக்கு வந்து நான் அந்த மாநிலத்தில் உள்ள ஒரு அன்பை எனக்கு ரொம்ப பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ ரொனால்டு போன்றவர்கள் எல்லாம் ஏன்னா அங்குள்ள ஏனை சகோதரர்லாம் சொல்லுவாங்க, நீங்கள் ஏதாவது கவர் பண்ணணும் எனக்கு ரொனால்டு ஃபோன் பண்ணி கேட்டார். ஆக அந்த இணைப்பு என்பது உண்மையிலேயே இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் தெலுங்கானாவில் நடக்கிறதுல ஒன்று இரண்டு விஷயங்கள் கிளாரிஃபை பண்ணுறேன். இங்கே சொன்ன மாதிரி தெலுங்கானாவில் நான் எதுலேயுமே இடையூறு செய்வதில்லை, ஆனால் என்னுடைய பணிகள் இடையூறாக இருக்கிறது என்று ஆட்சியாளர்கள் சில நேரங்களில் நினைத்து விடுகிறார்கள். என்னை வந்து குடியரசு தினத்தன்று கொடியேற்ற விடவில்லை, அது நான் ராஜ்பவனுக்குள்ளே தான் கொடியேற்றி கொண்டேன். கவர்னர் உரை ஆற்றுவதற்கு விடவில்லை, அதற்கு சில காரணங்கள். ஆனால் இது எப்படி இருந்தாலும் எனது பணியில் நான் எந்த வித இடையூறையும் செய்யாது மட்டுமல்ல இடைவெளியையும் விடவில்லை என்பது தான். இங்கே ஒரு தம்பி ஒரு கேள்வி கேட்டார், ஒரு ஒரு இணையதளத்தில் ஒரு கேள்வி கேட்டார், டாக்டர் தமிழிசை எப்போ பார்த்தாலும் இங்கே தானே இருக்காங்க, அந்த ரெண்டு மாநிலம் என்ன ஆகுது அப்படி. எனக்கு தெரிஞ்ச தம்பி தான் ஒருத்தவங்க கிட்டே கேட்குறார், ரெண்டு மாநிலமும் எதுவும் ஆகலை. இங்கே சொன்ன மாதிரி தெலுங்கானாவில் கேட்டால் தெலுங்கானாவில் இருக்கிறாங்களே எப்போ புதுச்சேரிக்கு போகிறாங்க அப்படின்னு. இங்கே புதுச்சேரியில் அண்ணன் நாராயணசாமி என்ன சொல்கிறாரு, தெலுங்கானாவில் விரட்டி விட்டாங்களா, எப்போ பார்த்தாலும் புதுச்சேரியில் இருக்காருன்னு அவரே கேட்குறாரு. இன்னொன்று என்னென்னா தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க, இன்னும் ரெண்டு மாநிலத்தை வேலை செய்யலையா, அந்த ரெண்டு மாநிலமும் என்ன, இன்றைக்கு சொல்கிறேன் தெலுங்கானாவில் முழுமையாக பணியாற்றுகிறேன், புதுச்சேரியிலும் முழுமையாக பணியாற்றுகிறேன், தமிழகத்தில் முழுமையான அன்பை செலுத்துகிறேன். அப்படி போகும்போது பாண்டிச்சேரிக்கு தெலுங்கானா வரைக்கும் போகும்போது தமிழ்நாட்டில் யாரான்னு கூப்பிட்டா ஓகே வந்துடுறேன்ப்பா, நம்ம உங்கள் அக்கா தானே நான், உங்கள் தங்கச்சி தானே அப்படின்னு. அதனால் இது வந்து முப்பரிணாமன்னு அந்த அந்த நான் அடிக்கடி சொல்வது உண்டு, வெறி என்பதை அழுத்தி சொன்னால் தான் வெற்றி. நான் தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவராக இருக்கும் பொழுது கூட, நான் மருத்துவராக இருக்கும்பொழுது என்னை பார்த்தவர்களுக்கும் தலைவராக இருந்த பார்க்கும்போதுக்கும் வித்தியாசம் அதிகமாக இருக்கும். என் கணவர் டாக்டர் சௌந்தரராஜன் இங்கே இருக்கிறாங்க, என்னோடய உடையிலிருந்து நேர்த்தியிலிருந்து என்னை பார்த்தாலே பயப்படும் அளவிற்கு மிக ஒரு ஒரு மிக ஒரு பலமான ஒரு மருத்துவர் நான். ஆனால் டாக்டராக ஆகி அதுக்கப்புறம் நான் தலைவர் ஆன உடனே இங்கே யாரோ சொன்னாங்க, ரஜினிகாந்துக்கும் எனக்கும் ஒரு ஒற்றுமை அப்படின்னு சொன்னாங்க. 16 வயதுன்னு இல்லை, இவரே தான் சொன்னாரா, ரஜினிகாந்தை 16 வயதுன்னு என்னவா கூப்பிட்டாங்க, அதே தான் என்ன கூப்பிட்டாங்க. ஆக எங்கள் அம்மா சொல்லுவாங்க, சுருட்டை தான் உனக்கு பலம் என்றால், இதில் பரட்டை தான் எனக்கு பலமாகி விட்டது, அது மாதிரி அதே ஒரு பலமாக தான் ஆச்சு. ஆக அந்த ஒரு அதில் எல்லோரும் என்ன வருத்தம்னா, இங்கே எல்லாரும் தமிழ்நாட்டில் கொண்டாடுறாங்க, ஆனால் சில வருத்தங்கள் எனக்கு மனதில் உண்டு. இதில் நாம் வந்து எப்பொழுதுமே எனக்கு கொடுத்த பொறுப்பை முழுமையாக மக்களுக்காக, இன்னைக்கு சொல்கிறாங்க ஆட்சியாளர்களிடம் நான் இடையூறு செய்கிறேன், இல்லை, பத்ராச்சலத்தில் மழை வெள்ளம், அங்கே மழை வெள்ளத்தில் மக்கள் தத்தளித்து கொண்டிருக்கிறார்கள், நான் தத்தெடுத்த இரண்டு கிராமங்கள், மலைவாழ் மக்கள் இருக்கிற கிராமங்கள் அதுக்குள்ளே இருக்கிறது. இங்கே ஏனம் பகுதிக்கு செல்கிறேன், ஏனத்துக்கு போவது ரொம்ப கஷ்டம், பாண்டிச்சேரியின் துணைநிலை ஆளுநர் ஏனத்துக்கு போகிறேன். ஏனத்துக்கு போகும்போது அவர்கள் என்ன சொல்கிறாங்க, இது ஏன் வெள்ளம் வந்தது என்றால் அங்கே பத்ராச்சலம் மூழ்கியது, அதனால் ஏனத்திற்கு வெள்ளம் வந்தது. ஐயோ இப்போ பத்ராச்சலம் மூழ்கியது என்றால் இப்போ பத்ராச்சலத்திற்கு போக வேண்டுமே. அன்று இரவு மரியாதைக்குரிய நமது ராம்நாத் கோவிந்த் அவர்கள் விருந்து கொடுக்கிறார்கள், பிரிவு உபசார விழா, எல்லா ஆளுநர்களையும் அழைத்திருக்கிறார்கள். நான் அவருக்கு தொலைபேசியில் தொடர்பு கொள்கிறேன், ஐயா இந்த ஆளுநர் விருந்திற்கு என்னால் வர இயலாது, ஏனென்றால் பத்ராச்சலம் நீரில் மூழ்கி இருக்கிறது, அங்கே நான் தத்தெடுத்த இரண்டு கிராமங்கள் இருக்கிறது, நான் அங்கே போக வேண்டும்.
ஃப்ளாஷ் நியூஸ் வருது, இங்கே ஈடிவி மற்ற சாக்ஷி ஏபிஎன் ஆந்திரா ஜோதி எல்லாத்துக்கும் தெரியும். ஆளுநர் இந்த இடங்களுக்கு செல்கிறார் அப்படின்னு ஃப்ளாஷ் நியூஸ் வருது. அடுத்த அரை மணி நேரத்தில் முதலமைச்சர் அங்கே செல்கிறார் என்ற செய்தி வருகிறது. அதுவரை தனது இடங்களில் தனது தோட்டம் சூழ்ந்த பங்களாவில் தூங்கிக் கொண்டிருந்த முதல்வரை வெளியே வர வைத்த திறமை இந்த ஆளுநருக்கு இருக்கிறது என்று சொல்கிறார். இடையூறு அல்ல, ஆனால் பிறரை வேலை செய்ய வைக்கும் அந்த திறமை இருக்கிறது. அது வரைக்கும் இங்கிருந்து அழைப்பு வரலை, அது வரைக்கும் அழைப்பு வரவில்லை. நான் செல்கிறேன் என்றவுடன் அங்கே எப்போ மாதிரி ஹெலிகாப்டர் இருக்கா, எப்படி போவாங்க, ரயில் இருக்கிறது எனக்கு, நான் எளிய ஆளுநர், ரயிலில் போகிறேன். முதலமைச்சர் ஹெலிகாப்டரில் ஆரம்பிக்கிறார், நான் போகிற அதே இடத்துக்கு வரார். ஆனால் முதல்வரை விட நான் முன்னால் சென்று சேருகிறேன். ஏனென்றால் நான் சென்றது ரயில், அவர் நினைத்தது ஹெலிகாப்டர். அங்கே மழையினால் ஹெலிகாப்டர் வரவில்லை. அதுவரை பயணம் செய்யாத முதல்வர் காரில் அந்த இடத்திற்கு வருகிறார். நான் சென்று 5 மணி நேரத்திற்கு பின்னால் உடனே எல்லாரும் என்கிட்ட கேட்டாங்க, ஆளுநருக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது, மழை வெள்ளத்தால் மக்கள் துடித்துக் கொண்டிருக்க உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கு, நீங்க உடனே சாங்ஷன் பண்ண முடியுமா? உடனே நான் சொன்னேன், நான் சென்றேன், ஆனால் என்னால எது முடியாதது என்பதில் செய்ய முடிந்தவரை அங்கே வர வைத்ததுதான் எனது திறமை என்பதை நான் தெரிவிக்க சொல்றேன். இதுல எந்த வித உள்நோக்கமும் கிடையாது, ஆனால் மக்கள் அங்கே தத்தளித்து கொண்டிருக்கிறார்கள். அதே மாதிரிதான் பாஸ்ரா ஐஐடி, இங்கே உள்ள மக்களுக்கெல்லாம் தெரியும், குழந்தைகள் 8500 பேர் படிக்கிறார்கள், எல்லோரும் ரோட்டில் உட்கார்ந்து இருக்கிறார்கள், ஹாஸ்டல் வசதி இல்லை, சாப்பிட வசதி இல்லை. நான் போறேங்க போகும்போது அப்பதான் சொன்னாங்க, எல்லாம் எங்களால் என்ன செய்ய முடியும், அங்கே நான் வைஸ் சான்சலர் கிடையாது, அது முற்றிலுமாக மாநிலத்தின் சார்ந்தது. குழந்தைகளை பார்க்கிறேன், போய் அவங்க எனக்கு வடை கொடுக்குறாங்க, என்னோட வடை ரொம்ப மெதுவாக இருக்கு, நான் உடனே தட்டை எடுத்துக்கொண்டு வரிசையில் நிற்கிறேன், அந்த வடை பார்க்கிறேன் அது கல் மாதிரி இருக்கிறது. உடனே பத்திரிகையாளர்கள் என்ன கேட்கிறார்கள், நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாது, நீங்கள் ஆட்சியில் இல்லை, என்ன செய்ய போறீங்க? நான் சொன்னேன், இல்லைப்பா, கல் வடைய மெதுவடையாகவாவது ஆக்கும் அளவிற்கு எனது பயணம் இருந்தது அப்படின்னு. உடனே குழந்தைங்கள்லாம் சொன்னாங்க, இன்றைக்கி தான் எங்களுக்கு நல்ல வடை கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி. அதற்கு பின்புதான் அங்கே ஆட்சியாளராக இருக்கின்ற இன்னொரு அமைச்சர் அதற்கு பின்பு தான் அங்கே போனார். அதில் வேற கம்பேர் பண்ணி பண்ணி போட்டாங்க, நீங்கள் உட்காரும்போது இப்படி உட்கார்ந்தீங்க, நாங்கள் உட்காரும்போது இப்படி உட்கார்ந்தோம், அதெல்லாம் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை, ஆனால் உங்களை அந்த வளாகத்திற்கு வர வைத்தேனா இல்லையா என்பது தான் அந்த நாட்டு மக்களுக்கு, அந்த தேச மக்களுக்கு, அந்த மாநில மக்களுக்கு நான் செய்த கடமை. இதெல்லாம் எதுலேயுமே செயற்கை கிடையாது, எங்கோ ஒருவர் துடித்து கொண்டிருந்தால் அங்கே செல்வது நமது கடமை என்பது தான். ஆனால் அதே தான் எனக்கு சின்ன வருத்தம் என்ன என்றால், இங்கே நம்ம ட்ரால் பண்ணதை அவங்க மாநிலத்தில் ஒன்று என்ன பண்ணாங்க பார்த்தியா அப்படின்னு அதை எடுத்து இங்கே போடுவது மட்டுமல்லாமல் நம் மாநிலத்தில் கூட. நான் மறுபடியும் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன், நீங்கள் எல்லாம் பத்திரிகையாளர்கள், இது அதாவது முற்றிலுமாக இந்த கோர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லை, நீங்கள் எல்லாம் இருக்கீங்க, நாகரீகம் அரசியலில் இருக்க வேண்டும். அவன் அங்கே விரட்டிட்டாங்களா, இங்கே விரட்டிட்டாங்களா, இங்கே வந்தால் இங்கே விரட்டி விட்டுருவாங்களா, தெலுங்கானாவில் விரட்டினால்தான் தமிழ்நாட்டில் உட்காந்துருக்கியா, தமிழ்நாட்டில் விரட்டினால் புதுச்சேரியில் உட்காந்து, இல்லை 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 இல்லை, நான் அடிக்கடி சொல்வதுண்டு, எவ்வளவு உளிகள் என்னை தாக்கினாலும் அது சிலையாக மாறுமே தவிர அது கல்லாக குலைந்து போக. பல பேர் சொல்லுவார்கள், என்னை செதுக்கியவர்கள் என்னை செதுக்கியவர்கள், எனக்கு பார்த்தா என்னை ஒதுக்கியவர்கள் தான் அதிகம் செதுக்கியவர்களை விட. ஆனால் அந்த ஒதுக்க 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 தான் என்னை எப்படி நீங்கள் ஒதுக்கிவிட முடியும். அதனால் நான் அவர்களை எப்படியாவது, அதாவது எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியமாக இருக்கும், எப்படி இன்னைக்கு அதை இன்னொன்றையும் நான் சொல்கிறேன், ஒருவேளை அங்கே பறக்கிறேன் இங்கே பறக்கிறேன் அதனால் நிறையா செலவு பண்ணுறேன் இல்லை, இதுவரைக்கும் தனி விமானம் எடுத்ததில்லை, எனக்கு தனி விமானம் எடுக்கின்ற உரிமை இருக்கிறது, இதுவரை ஹெலிகாப்டர் எனக்காக நான் வாடகைக்கு அமர்த்தியதில்லை, முழுமையாக ஹெலிகாப்டர் அமர்த்தும் அந்த திறமையும் கடமையும் அந்த அதிகாரமும் ஆளுநர்களுக்கு இருக்கிறது, இது வரைக்கும் எடுத்ததில்லை, இல்லைன்னா ட்ரெயினில் போவேன், அது மட்டும் இல்லை, என் கூட 5 பேர் வரலாம், மக்களே நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், என்னோடு ஏடிசி ஒருத்தர் வரலாம், சிஎஸ்ஓ ஒருத்தங்க வரலாம், அசிஸ்டன்ட் பிஏ ஒருத்தங்க வரலாம், மெய்டு ஒருத்தங்க வரலாம், நான் லேடியாக இருக்கனால, இன்னொரு கூட யார் வேணாலும் வரலாம், எனது கணவர் டாக்டர் சவுந்தரராஜன் வரலாம், வீட்டில் யார் வேணாலும் வரலாம், இன்று வரைக்கும் ஒரே ஒரு ஏடிசியோட தான் பயணம் செய்கிறேன், சிஎஸ்ஓ கூட நான் கூப்பிடறதில்லை,
ஏன்னா எதுக்கு டிக்கெட் செலவு? அது மட்டும் இல்லை, என்னை யாரும் ஃப்ளைட்டில் விட, நான் மற்றவங்களை காப்பாற்றுவேன் தவிர என்னை காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலை என்றைக்குமே விமானத்தில் வருவது இல்லை. அதனால் அந்த நேரத்துக்கு ஏன் என்ன எனக்காக ஒரு சிஎஸ்ஓ கூட உட்காரு, அதனால் அவங்களே 2 வருஷம் கூட்டிகிட்டு வர்றதில்லை. அதனால் நீங்கள் செலவுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவான செலவு தான். அது மட்டும் இல்லை, தெலுங்கானா ராஜ்பவனுக்கு நான் சாப்பிட்றதுக்கான பணத்தை மாதம் மாதம் கட்டியும் விடுகிறேன், அதையும் நான் சொல்லிக் கொள்கிறேன். அது மட்டும் இல்லை, எங்கள் அப்பாவுக்கு ஒரு நாள் வச்சுருந்தேன், 2 வருஷம் அப்படியே அடைச்சி போட்டு வச்சுருந்தேன் கோவிட்னு, மீறி வந்துட்டார். நான் அடிக்கடி சொன்னேன், 90 வயசு சாதாரண அப்பாவை அடைச்சி வைக்க முடியும், ஒரு அரசியல் கட்சி தலைவரை அடைச்சி வைக்க முடியுமா? உடனே அவர் என்ன பண்ணார், போய் நாங்கள் எங்களுக்கு சங்கடம் வரணும்னு போய் ஒரு வீடு வாங்கினார். உடனே ட்விட்டரில் உங்கள் அப்பாவை நீ பார்க்கல, நீ தெருவில் விடுவ, நீ பெரிய அரசியல் கட்சி தலைவியா, எல்லாம் எழுதுனாங்க. ஆனாலும் இதை 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 ட்விட்டருக்கு எனக்குன்னு வந்து அதான் நான் சொல்லுவேன், எங்கள் டாக்டர்கிட்ட நான் இப்போ போடுறேன்ப்பா, அடுத்த 2 நிமிஷத்தில் குதிப்பாங்க பாருங்க, அங்கேருந்து கொஞ்சம் பேர் குதிப்பாங்க, இங்கேருந்து கொஞ்சம் பேர் குதிப்பாங்க, அதாடி நீதான் எல்லாத்தையும் நான் எதிர்பார்த்துட்டு தான் நான் போடுறேன் அப்படின்னு சொல்லுவேன். அது மட்டும் இல்லை, நேற்று புதுச்சேரியில் பேசின தாய் தந்தையரை எல்லோரும் கவனியுங்கள் என்று நான் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். அந்த தமிழக மக்களுக்கு சொல்கிறேன், எதிரணியில் இருந்தாலும் எங்கள் அப்பாவுக்கு செய்கின்ற கடமையை முழுவதுமாக செய்திருக்கிறேன் என்பதை நான் இங்கே பதிவு செய்கிறேன். இப்போ அவர் அங்கே தான் இருக்கார், தெலுங்கானால தான் இருக்கார், கூட்டிகிட்டு போய் வச்சுருக்கேன். ஆனால் அப்புறம் எப்போ பிச்சுட்டு வர்றாருன்னு எனக்கு தெரியாது, அதுக்கு நானும் நான் வந்து பொறுப்பில்லைன்றது நான் தெரியாது. அதனால் பாதயாத்திரை போகிறேன்னு சொல்கிறார். இந்த வயசில் நான் என்ன செய்கிறது, 90 வயசில் பாதயாத்திரை போகிறேன்னு சொல்கிறார். அதனால் அதுக்கு அடிக்கடி சொல்வது நானே எனது கடமை. தமிழ் கொஞ்சம் நெஞ்சம் பேசுகிறீங்களே, தமிழ்ங்களே, தமிழ் கற்றதனால் நீங்கள் தமிழ் பேசுகிறீர்கள்னு கேட்டால், இல்லை, தமிழ் என்னை பெற்றதனால் நான் தமிழ் பேசுகிறேன். அந்த கடமையை நான் என்றைக்கும் மறக்கவே மாட்டேன். அது மட்டும் இல்லைங்க, எல்லோரும் சொல்கிறாங்க, எப்படி வீட்டுக்கு நீங்கள் நேரம் கொடுக்குறீங்க? கணவர் டாக்டர் சவுந்தரராஜனும் எனது மகள் இவங்க அவர் மருமகள் இப்போ இருக்காங்க. ஆக இதையெல்லாம் பார்க்கும்போது அவர்களெல்லாம் என்னை புரிந்து கொண்டிருக்கிறார் மாத்திரம் இல்லை, எப்படி உங்ககிட்டலாம் கனெக்ஷன் வச்சுருக்கணும், அதுமாதிரி அவங்ககிட்ட கனெக்ஷன் வச்சுருப்பேன். காலையில் எழுந்தவொடனே சாரை வந்து சாப்பிட்டாச்சா, ஹாஸ்பிட்டல் போயாச்சா, எனக்கு டிரான்ஸ்பிளான்ட் இருக்கா, எங்கள் பாப்பா பூவி இன்றைக்கி ஃபோன் பண்ணி ஹாஸ்பிட்டல் போறியா, எனக்கு என்ன ஏது, என் மகன் சுகந்தனுக்கு ஃபோன் பண்ணி. ஆக இந்த தொடர்பு இல்லைன்னா அது வேற பெரிய பிரச்சனை ஆகிடும். அதனால் அந்த தொடர்பையும் வைத்திருக்க வேண்டும். ஏன்னா பெண் ஆளுநர்களுக்கும் பெண் அரசியல்வாதிகளுக்கும் இந்த பேலன்ஸ். இங்கே வந்தா இங்கே ஏதோ ஒன்று சொல்லிட்டோம்னா உடனே இங்கே ஒரு பத்திரிகையில் ஒரு மாதிரி படம்லாம் போட்டு உங்களை வந்து அங்கே விரட்டுறாங்க, நீங்கள் ஏன் இங்கே வந்து தமிழ்நாட்டில் வந்து ஏன் மூக்கை நுழைக்கிறீங்க, வாழை நுழைக்கிறீங்க அப்படின்னு. இன்று சொல்கிறேன், தமிழ்நாட்டில் மூக்கையும் நுழைப்பேன், தலையையும் நுழைப்பேன், வாலையும் நுழைப்பேன், காலையும் வைப்பேன், யாரும் தடுக்க முடியாது. நான் அடிக்கடி சொல்வது, நாங்கள் அந்த பொண்ணு பேசினாங்க, அவங்க பேசும்போது சொன்னாங்க, ஏபிஎன் ஆந்திர ஜோதிலேருந்து பேசும்போது சொன்னாங்க, என்னை தெலுங்கானாவில் அக்கா என்று தான் அழைக்கிறார்கள், ஆனால் தமிழ்நாட்டு அக்கா என்பதை நான் மறக்கவே மாட்டேன். என்ன கருத்து சொல்ல வேண்டியது இருந்தாலும், ஆளுநராக இருந்தாலும், எந்த அரசியலமைப்பு சட்டமும் ஆளுநர் கருத்து சொல்லக்கூடாதுன்னு இல்லை, தமிழகத்தில் ஏதாவது தவறு இருந்தால் அதையும் சுட்டி காண்பிப்பேன், இதை தடுப்பதற்கு யாராலும் முடியாது. அதே மாதிரி தான் அங்கே எங்கே புதுச்சேரியில் அண்ணன் நாராயணசாமி யாரை பார்க்குறாரோ என்ன பார்த்துட்டு இருக்கார், அவருக்கு எப்படி நான் ஆளுநர் என்றாலே அலர்ஜி, அது கிரண்பேடியாக இருந்தாலும் சரி, தமிழிசையாக இருந்தாலும் சரி, மக்களை பார்க்கக்கூடாது, கோர்ட்டுக்கு கேஸ் போடுவேன், இது என்னடா இது, மக்களும் பார்க்கறது தான் உலகத்தில் ஒரு சமுதாயவாதியின் உண்மையான ஒரு அணுகுமுறையாக இருக்க முடியும். ஆக நீ அங்கே பார்க்கக்கூடாது, இங்கே பார்க்கக்கூடாது, அதுக்கு எனக்கு ஒரு பெரிய நீளமாக ஒரு கோர்ட் ஆர்டர் அனுப்பிச்சிருக்கார். என்னென்னா மக்களை பார்க்கக்கூடாதுன்னு இது நீதிபதி வந்து தீர்ப்பு கொடுத்துருக்காங்க, அதனால் இதை கொஞ்சம் படித்து பாருங்கள் அப்படின்னு. நான் அதை படிக்க கூட இல்லை, ஏனென்றால் அந்த தீர்ப்பு அப்படி சொல்லலை, நீங்கள் நடைமுறையில் அன்றாட நடைமுறையில் தலையிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, தலையிடலை. ஆனால் 2 பேரும் இணக்கமாக, அண்ணன் ரங்கசாமி அவர்களும் நானும் இணக்கமாக செயலாற்றும் பொழுது மக்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கிறது என்பது தான். அது மட்டும் இல்லை, சமீபத்தில் அங்கே வந்து தனியார் மயமாக்குனாங்க, இது வந்து அனைத்து யூட்டிலேயும் ஒரு கொள்கை முடிவு எடுக்கப்பட்டது. சில சகோதரர்கள் அங்கேருந்து ஃபியூஸை பிடுங்கிட்டாங்க, இதை கட் பண்ணிட்டாங்க, புதுவை இருளில் மூழ்கியது அப்படின்னு பேர். உடனே தெலுங்கானாக்காரங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு, பார்த்தீங்களா பார்த்தீங்களா, இவங்க துணைநிலை ஆளுநராக இருக்காங்க, அங்கே மூழ்கிச்சின்னு உடனே ஆளுங்கட்சிக்காரங்க உடனே படப்படப்படன்னு பறக்குது ட்விட்டர். நான் 3 மணி நேரத்தில் அதை சரி செய்தோம், அந்த பெருமையும் எனக்கு இருக்கிறது என்பதையும் நான் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னாண்டா அதுதான் ஆட்சி முறை அதிகாரம். ஆக இதையெல்லாம் பார்க்கும் பொழுது, இத்தனை திறமை இருக்கும் பொழுது நீங்கெல்லாம் சொல்றீங்களா, அங்க கொண்டு உட்கார வச்சிருங்க என்ன, தயவு செய்து உங்களோட உங்களா இருக்க விடுங்க என்பதுதான் எனது கோரிக்கையாக இருக்கிறது.
அந்த குடியரசு இதுக்கு முன்னால் கூட அந்த வாய்ப்பு வரும்போது கூட நான் தெளிவாக சொல்லிவிட்டேன், எனக்கு மக்களோடு மக்களாக இருப்பது தான். அது ஆளுநராக இருக்கும்போது அதே நான் பணியை தான் ஆற்றி வருகிறேன். அது மட்டும் இல்லை, இங்கே வந்து ரெண்டு மூணு விஷயங்கள், இதில் வந்து லேப்டாப் கொடுத்தது, இதெல்லாம் வந்து நெகிழ்வான சமயங்கள் தெரியுமா எனக்கு. ஒரு தம்பி எழுதுறாரு, நீங்கள் லேப்டாப் கொடுத்த நாள்லேருந்து நான் இன்று இனிமே இந்த நாள்லேருந்து நான் முதல் மதிப்பெண்ணை பெற்று வருகிறேன் அப்படின்னு எழுதுறாரு. அதே மாதிரி இந்த ருத்ரமா, இந்த ருத்ரமாவோட நம்மளோட வேலு நாச்சியார் மாதிரி அவங்க வீட்டுக்கு போகும்போது எனக்கு ரொம்ப சிரிப்பாக வந்தது என்ன தெரியுமா, ஒரு விவசாயி ஒரு சாதாரண மனிதர் வர வந்து சொல்கிறாரு, அம்மா வீர் வச்சாரு வீர் வச்சாரு, நீங்கள் வந்ததுனால சிஎம் வரமாட்டாரு, மந்திரி வரமாட்டாரு, ஏன்னா நீங்கள் வந்ததுனால. யார் சொல்கிறா, ஒரு சாமானிய ஒரு விவசாயி சொல்கிறாரு. அந்த அளவிற்கு ஆளுநர் வந்து அவங்கெல்லாம் வரமாட்டாங்க அப்படின்ற ஒரு சிலர், நீங்கள் வந்தால் வாங்க வரலைன்னா போங்க. என்னை பொறுத்த மட்டும் அட் ஹோம் அப்படின்ற குடியரசு தினம் சுதந்திர தினத்துக்கு சாயந்தரம் ஒரு விருந்து இருக்கும். தெலுங்கானா முதலமைச்சர் வருகிறேன் என்று சொல்கிறார், நாங்கள் காத்திருக்கிறோம், வரலை, வரவில்லை என்று சொல்லும் அளவிற்கு கூட அவர்களுக்கு நாகரிகம் இல்லை. வரலன்னு கூட சொல்லலை, ஆனால் நாங்கள் அப்புறம் நாங்கள் ஆரம்பித்து விட்டோம், அதை பற்றி கவலை இல்லை. ஏன் இதை சொல்கிறேன் என்றால், தயவு செய்து அரசியல் நாகரிகத்தை கடைபிடியுங்கள். இங்கே லட்சுமணன் பேசும்போது ஒன்று சொன்னார், சம்மக்கா சாரக்கா, நாலு மணிக்கு போயிடுவாங்க, நாங்கள் நான் சொன்னேன் இதே தான் சொன்னேன், சம்மக்கா சாரக்கா என்னை இந்த அக்காவை பார்க்காம போகமாட்டாங்கன்னு சொன்னேன், நாலு மணிக்கு அவங்க போயிடுவாங்க, 3:50 அங்கே சென்று சேர்ந்தேன். அதுதான் நம்மளோட அந்த அந்த கன்விக்ஷன்ல போகமாட்டாங்க, எப்படி போவாங்க, என்னை விட்டு எங்கே போவாங்க, இல்லை நான் அவர்களை பார்க்கத்தான் போகிறேன். அவங்க சொன்ன மாதிரி கூட்டத்தை பார்க்க ஆசைப்படல, அது வந்து பழங்குடி மக்கள் அதிகமாக கூடுகின்ற அந்த இடத்தில் நாம் நிச்சயமாக பல வேலைகளை அவர்களுக்காக செய்வதால் நாம் அங்கே இருக்க வேண்டும் என்பதுதான். அதனால் என்னை பொறுத்த மட்டில் இங்கே இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, அந்த மகளிர் தினம் கொண்டாடும் பொழுதும் சரி, அந்த அந்த சஜஷன் பாக்ஸில் உள்ளவங்களுக்கு என்னென்ன வேணும் என்பதை பார்த்து அவங்களுக்கு கொடுத்ததாக இருந்தாலும் சரி, ஒரு மனநிறைவோடு இந்த பேச்சு போட்டிக்கு வந்த குழந்தைங்க என்ன அழகாக பேசினாங்க தெரியுமா. அது மாத்திரம் இல்லை, லிபரேஷன் டே, லிபரேஷன் டே விடுதலை நாள்னு ஒன்று ஆரம்பித்தோம், அதாவது ஒன்று கொண்டாடணும். என்னென்றால் உங்களுக்கெல்லாம் தெரியும், ஹைதராபாத் முதலில் நம்ம சுதந்திர தினம் கொண்டாடும் பொழுது, ஹைதராபாத் சுதந்திர தினம் கொண்டாடலை, என்னங்கள் நிசாம் ஆட்சி செய்தாங்க, ரசாக்காஸின் கொடுமையங்கள் நடந்து கொண்டிருந்தது. அங்கே பைரண பள்ளின்னு ஒரு இடத்துல இருந்து ஒரு பொண்ணு வந்து என்கிட்ட பேசினா, பேசும்போது சொன்னால் பைரண பள்ளி வீர் பைரண பள்ளின் பேர், ஏனென்றால் நாங்கள் வரிசையாக நிற்க வைத்து கொடுமைப்படுத்தப்பட்டு கொல்லப்பட்ட நாள். அடுத்த நாள் அதே ரசாக்கார்ஸ் வரும்பொழுது எங்கள் கிராமத்து மக்கள் விரட்டி அடித்தார்கள், அதனால் அதை பேர் வீர் பைரண பள்ளி, அங்கேருந்து நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லை, அங்கே அந்த அரசாங்கம் இதை லிபரேஷன் டேன்னு கொண்டாடலை, அவங்க இன்டகிரேஷன் டேன்னு கொண்டாடுறாங்க. ஆனால் அங்கே உள்ள இஸ்லாமியர்கள் அதை தவறாக நினைத்து விடுவார்கள் என்பதற்காக அவர்கள் அப்படி கொண்டாடுகிறார். ஆனால் அது விடுதலை நாள் தான், ஆனால் நம்ப மாட்டீங்க அதில் இஸ்லாமிய குழந்தைகள் எத்தனை பேர் வந்து பேசி அவர்கள் அதில் பரிசு வாங்கினார்கள் என்றால், வேறுபாடு இளைஞர்களிடம் இல்லை, அரசியல்வாதிகளிடம் தான் இருக்கிறது. அவர்கள் வந்து அங்கே உள்ள கொடுமைகளை பேசி அவர்கள் வந்து பரிசு வாங்கினார்கள், கையில் வாங்கினார்கள். அதே போல மகளிர் மகளிர் தர்பார் என்று ஒன்று நடத்தினாங்க, ஒரு பாலியல் பலாத்காரம் பிரச்சனை, யார் பெண்களை பார்ப்பது என்று ஒரு பிரச்சனை இருக்கும் பொழுது அங்கே ஆட்சியாளர்கள் யாரும் பார்க்கல, ராஜ்பவன் பார்க்கும் என்று ஒரே ஒரு நாள் 8 மணி நேரத்திற்கு கொடுத்த அறிவிப்பை 800 பெண்கள் அங்கே வந்திருந்தார்கள். தோளில் விழுந்து கதறிய பெண்களை நான் பார்த்தேன். அது மட்டும் இல்லை, அடுத்து ஃபாலோ பண்ண ஃபாலோ பண்ணி நீங்க எல்லாம் என்ன செஞ்சிட முடியும், அதே கேள்வி கேட்கப்பட்டது, 2-3 சொல்கிறேன், தானாக முடிச்சு அவிழ்ந்ததெல்லாம் இருக்குது. ஒரு அம்மா ஒரு பெண்ணை அவங்க அம்மா மாமியார் துரத்திட்டாங்க, ஆனால் அவங்க என்கிட்ட வந்து அந்த மகளிர் இதே மாதிரி சீட் போட்டு எல்லாரையும் உட்கார வச்சுருந்தேன். அந்த பொண்ணு அடுத்த வாட்டி வந்து சொன்னது, என்னோடய பிரச்சனை தீர்ந்துருச்சு, எந்த முயற்சி இல்லாமல் தீர்ந்துருச்சு. எப்படின்னா, கவர்னர் கூட்டத்துக்கு போய் இவன் வந்து உட்கார்ந்துருக்காளே, அப்போ இதுக்கு மேலே பிரச்சனை பண்ணிடுவா, அதனால் அவங்க மாமியார் அடுத்த நாள் கூப்பிட்டு வாமா வீட்டுக்குன்னு கூட்டிட்டாங்க, அதனால் தானாக அவைந்த முடிச்சுகள் எல்லாம் இருக்கிறது. அதே மாதிரி ஒரு இஸ்லாமிய பெண், அந்த பொண்ணு சொன்னாங்க, கத்தாருக்கு எங்கள் ஹஸ்பண்ட் விட்டுட்டு ஓடி போயிட்டாரு அப்படின்னு. அடுத்து இதை மாதிரி இந்த கூட்டத்தில் பார்த்து அவங்கெல்லாம் வந்திருக்காங்கன்னு தெரிஞ்ச உடனே தானாக அழைத்து கொண்ட குடும்பங்கள் இருக்கிறது. இதுதான் நான் 1000 பேர் பார்த்தால் கூட அதில் ஒரே ஒருத்தருக்கு தீர்வு கிடைத்தால் கூட அந்த தீர்வு அது எனக்கு மனநிறைவை தருகிறது என்பதும்,
இது ஏதோ அலங்காரத்திற்கு புத்தகங்களை நான் வெளியிடவில்லை, அலங்காரத்திற்கு உங்களை எல்லாம் கூப்பிடவில்லை. எனது பணி மக்களுக்கானது, மக்களுக்காகத்தான் எனது பணி இருக்கும். அது ஏதாவது ஒரு வகையில் எல்லா, அதாவது நீங்கள் சொல்கிற மாதிரி, எல்லாரும் இங்கே சொல்கிற மாதிரி நான் எப்படி நேரத்தை பகிர்கிறேன் அப்படின்றது எல்லாத்துக்குமே மிக ஆச்சரியமாக தான் இருக்கும். நிச்சயமான ஒரு நாள் கூட தெலுங்கானாவில் நடைபெற வேண்டியதற்கு கவர்னர் இல்லை என்றோ, புதுச்சேரியில் நடைபெற வேண்டியதற்கு புதுச்சேரி ஆளுநர் இல்லை என்றோ, இல்லை என்றால் தமிழ்நாட்டில் சில சந்திப்புகளுக்கு இல்லை என்றோ ஒரு நாளும் அந்த கேப்பே கிடையாது. ஏனென்றால் அந்த அளவிற்கு எனது ஆர்வமும் பணியும் ஆற்றலும் இன்று கூட நினைக்கிறேன் என்னுள் சக்தி இருக்கிறது. இந்த சக்தி மக்களுக்கு பலன் பெற வேணும். ஏன்னா நான் பெரிய மருத்துவராக இருந்தேன், நான் ஏதோ வேலைக்கு இல்லாமல் இல்லை, நான் அடிக்கடி ஒரு ஜோக் சொல்லுவேன். ஒருத்தர் வந்து ஒரு எம்எல்ஏட்ட வந்து வேலை கேட்டார், ஐயா எனக்கு ஒரு வேலை வாங்கி கொடுங்க அப்படின்னு. உடனே அவர் சொன்னார், ஏம்மா எனக்கு வேலை கிடைக்கல தானே, நான் எம்எல்ஏ ஆகணும், நீ ஏன்ட்ட வந்து வேலை கேட்குறேன் அப்படின்னு. நான் அப்படி கிடையாது, நான் வந்து மிக பிரபலமான மருத்துவர். ஆக அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நான் என்னது அத்தனை சம்பாத்தியமும் சரி பெருமையையும் சரி விட்டு நான் இன்று இந்த பணியில் இருக்கிறேன் என்றால் அது மக்களுக்காக, மக்களுக்காக, மக்களுக்காக. இங்கே வந்த ஒவ்வொருவருக்கும், ஏன்னா தனித்தனியாக எல்லார் பேரையும் சொல்லியிருக்கணும், எல்லோரின் பெயரை சொல்லத்தான் ஆசை, ஆனால் வந்த ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக இவ்வளவு நேரம் வந்து இருந்து அமர்ந்து, அது மட்டும் இல்லை நான் சொன்ன மாதிரி இந்த தொடர்பு நிச்சயமாக தொடரும், இன்னும் எவ்வளவோ காலங்கள் இருக்கிறது. நிச்சயமாக எனது பணி, எனது பங்கு எல்லா அரசியலிலும் இருக்கும்.